மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்க இதுல நிறங்களும் பார்க்க போறோம். ஒத்த நிறங்களை வந்து என்ன செய்ய போறோம், மேலே இருக்கிற நிறத்துக்கு பொருத்தமான நிறத்துக்குல கோடு வரைய போறோம். என்ன நிறங்கள் இருக்குது, என்னென்ன நிறங்கள் இருக்குது? பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது, ஊதா இருக்குது, சிவப்பு, கருப்பு, என்ன அதை விட மண்ணிறம் இருக்குது. நாங்கள் இப்படி நிறங்கள் இருக்குது. இப்போ பாருங்க, முதலாவதுல வந்து நிறம் இருக்குது. என்ன இந்த வட்டத்துக்கு இந்த நிறத்துக்கு பொருத்தமான நிறம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கோடு வரைய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? கோடு வரைய போகிறோம். சரியா? என்ன செய்ய போகிறோம்? கோடு வரைய போகிறோம். அடுத்தது பாருங்கள், என்னென்ன நிறம் இருக்குது? இது என்ன நிறம்? ஊதா. என்ன நிறம்? ஊதா நிறம். இது பச்சை நிறம். இது கருப்பு நிறம். இந்த ஊதா நிறத்துக்கு பொருத்தமான நிறம் எங்கே இருக்குது? இந்த ஊதா நிறம். அப்போ பொருத்தமான நிறங்களுக்குல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கோடு வரைய போகிறோம். அடுத்தது அதே போல் இதில் நீலம். என்ன நீல நிறம் எங்கே இருக்குது? இதில் இருக்குது. நீலம் இல்லை, ஊதா. இது ஊதா. இது வந்து ஒரு ஒரு சிவப்பும் இல்லை, ஒரு ஊதாம் இல்லை, ஒரு லைட் ஊதா. என்ன இது வந்து கொஞ்சம் டார்க்கான, கொஞ்சம் கூடுதலான ஊதா நிறம். அடுத்தது கருப்பு நிறம். என்ன கருப்பு நிறம் எங்கே இருக்குது? இதில் இருக்குது. வேறு இதில் என்ன நிறம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச நிறம்? நீலம் இருக்குது. என்ன நீலம் இருக்குது. அடுத்தது சிவப்பு இருக்குது. என்ன அதே போல் பச்சை இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ இதில் என்ன செய்ய, நாங்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற என்ன அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கிற நிறத்துக்கு பொருத்தமான நிறத்துக்குள்ள என்ன செய்ய, நாங்கள் கோடு வரைஞ்சிருக்கிறோம். சரியா? அப்போ இதில் என்ன படித்தது? நிறங்கள். சரியோ? அடுத்தது பார்ப்போம். இதில் பாருங்கள், வடிவம் இருக்குது. என்ன என்ன வடிவம் இருக்குது? ஒரு முகம். என்ன அதில் சிரிக்கிற மாதிரி ஒரு வடிவம் இருக்குது. என்ன செய்ய போகிறோம்? பொருத்தமானதை எண்ணி இலக்கத்துக்கு பொருத்தமானதோடு என்ன செய்ய போகிறோம்? இணைக்க போகிறோம். இப்போ இந்த முதலாவது சதுரத்துக்குள்ள எத்தனை இருக்குது, எத்தனை உருவம் இருக்குது எண்ணுவோமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. எத்தனை இருக்குது? ஆறு இருக்குது. அப்போ இங்கே எங்க ஆறு இருக்குது? ஆயிடுச்சு. எங்கே இருக்குது? இதில் இருக்குது. இது என்னென்ன என்ன இலக்கம்? ஆறு. அடுத்தது பார்ப்போம், இதில் எத்தனை இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆறு சொல்லுவீங்க. கெட்டிக்காரர் என்ன எத்தனை இருக்குது? இரண்டு. எத்தனை இருக்குது? இரண்டு. அப்போ இங்கே இருக்குது இரண்டு? இல்லை, இருக்குது. இது என்ன இலக்கம்? இரண்டு. எல்லாரும் கூட கையில் இரண்டு எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். இரண்டு. வெரி குட். என்ன இரண்டு. அடுத்தது ஒன்று, இரண்டு, மூன்று. எத்தனை இருக்குது? மூன்று. அப்போ மூன்று எங்கே இருக்குது? இதில் இருக்குது. இது என்ன இலக்கம்? மூன்று. இதில் எத்தனை இருக்குது? மூன்று வடிவம் இருக்குது. சரி, இறுதியாக இருக்கிறது பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. எத்தனை இருக்குது? நான்கு. இப்போ நான்கு எங்கே இருக்குது? இதில் இருக்குது நான்கு. இப்போ சொல்லுவோம், இது என்ன இலக்கம்? என்ன இலக்கம் இது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இலக்கம்? இரண்டு. இது என்ன இலக்கம்? மூன்று. இது நான்கு. இது வந்து ஆறு. அப்போ பொருத்தமான இலக்கங்களோட எண்ணிட்டு இணைச்சிட்டோம். சரியா?
அதே போலதான் இதுகம் நட்சத்திரம். என்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது, இதுக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்குள்ள ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது, எந்த பெட்டிக்குள்ள ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது, எந்த பெட்டிக்குள்ள? ஓ, இறுதியா இருக்கிற இந்த பெட்டிக்குள்ளதான் ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்ப இங்கால எங்க இருக்குது? ஒன்று ஒன்று எங்க இருக்குது? எங்க இருக்குது? சரியா, ஒன்று எங்க இருக்குது? இதுல இருக்குது ஒன்று. அப்ப இப்ப பாப்போம், இந்த முதலாவதா இருக்கிற இதுக்குள்ள எத்தனை நட்சத்திரம் இருக்கண்டு? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. எத்தனை நட்சத்திரம் இருக்குது? எட்டு. அப்ப என்ன செய்ய போறோம்? இங்க எங்க எட்டு இருக்குது? இதுல இருக்குது, இங்க இருக்குது, இதுல இருக்குது. அதே போல இதுல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு பாப்போம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? ஐந்து நட்சத்திரங்கள். ஐந்தோட நட்சத்திரம். சரியா, அடுத்ததுக்குள்ள பாப்போம். என்ன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? ஏழு. என்ன? ஏழோட இணைச்சிட்டோம். அப்ப நாங்க முதல் முதல் பார்த்தது எத்தனை? ஒன்று. அப்ப ஒன்றோட ஒரு நட்சத்திரத்தை நாங்க இணைச்சிட்டோம். சரியா, அப்ப இப்ப வந்து என்ன செய்த நாங்கள் இலக்கங்களை எண்ணி பொருத்தமான இலக்கத்தோட இணைச்ச நாங்கள். என்ன? அப்போ இப்போ உங்களுக்கு இதில் சில பேருக்கு தெரியாது, நான் எண்ணிட்டு இணைச்ச மாதிரி நீங்கள் எண்ணி பாருங்க. என்ன? முதலாவது எட்டு இருக்குது, இதுக்குள்ள எட்டு, இங்கே இருக்குது எட்டு. அடுத்தது ஐந்து ஏழு ஒன்று. இதில் எத்தனை இருக்குது? ஒன்று. இதில் ஏழு ஐந்து எட்டு. சரியா, அப்ப இப்ப இதுல என்ன பார்த்தாங்க? இதுல வந்து இதுலயும் எத்தனை உருவங்கள் இருக்குன்னு சொல்லி எண்ணி பார்த்தாங்க. என்ன? அடுத்தது வந்து நிறங்கள் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? நிறங்கள். சரியா, நிறங்கள் பொருத்தமான நிறங்களோட வந்து அதற்குரிய நிறங்களை வந்து அதுக்குள்ள கோடு வரைஞ்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள், இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.